உலகத்திலே முக்கியமான ஒரு தேவ ரகசியம், யாருக்குமே தெரியாத தேவ ரகசியம், எங்களுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னுள்ள சகாதேவன் என்ற சாஸ்திர நாடியும் எங்க தாத்தா வீட்டுல வச்சு நான் முக்கியமான ஒரு மந்திரத்தை சொல்ல விரும்புவேன். அதாவது இங் என்பதே அதோடைய மூல மந்திரம். இறைவனை அழைப்பதற்குள்ள மூல மந்திரம், மற்ற ஸ்லோகம் எல்லாமே சமஸ்கிருதம் எல்லாமே சாதாரண ஒரு கதை. ஓம் ஸ்ரீ கங் என்றால் விநாயகர் என்னா என்று கேட்பார். நங்கு லங் என்றால் சரஸ்வதியும் பிரம்மனும் என்ன என்று கேட்பார்கள். வரையக்கூடிய ஒரு பெரிய அந்தஸ்து அதை வெளியிடவே கூடாது. அதுக்காக எந்த மக்களுக்கு எந்த இறைவனை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த இறைவனுடைய மூல மந்திரத்தை உங்களுக்கு கண்ட கதவுக்கு கடை கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதை என் போனில் கேட்டு உங்களுடைய எந்த கடவுள் நினைக்கிறவோ அந்த கடவுளை நீங்க அடைந்து அவரும் உங்களை விழிப்புணர்வோடு பார்த்து நீங்களும் அவரும் பேசக்கூடிய சக்தி அடைவா என்பது பக்தி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம மீண்டும் நாச்சியார் பத்மினி அம்மா சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம். நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் உண்டு, கடவுளை வந்து எப்படி வணங்கலாம், அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையில் நினைச்ச விஷயங்களை அடைய முடியல, அது எப்படி அடையலாம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த 7 சக்ராஸ் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்றது, என்ன மாதிரியான நோய்கள் வந்து நம்மளை வந்து தாக்குது, அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம், கடவுள் நம்மளிடம் வந்து எந்த அளவுக்கு அணுக முடியும், அவர்கிட்ட நெருங்க முடியும் நம்ம, அப்படின்றத விலாவரியா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம். இப்பொழுது பக்தி தமிழ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். முதலில் எல்லா மனிதர்களும் கடவுளை குருதா, விநாயகா, சமயபத்து தேவியே, மாரியம்மன், காஞ்சி அம்மா, எப்படி தமிழ் மக்கள் எல்லோரும் கடவுளை நாம் பேர் சொல்லி அழைத்து அவங்களை நமக்கு வணங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்திலே முக்கியமான ஒரு தேவ ரகசியம், யாருக்குமே தெரியாத தேவ ரகசியம், எங்களுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னுள்ள சகாதேவன் என்ற சாஸ்திர நாடியும் எங்க தாத்தா வீட்டுல வச்சு நான் 8வது வயசில் படித்தேன். அதில் என்ன எழுதியிருக்காரு என்பதை இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு சொல்ல சந்தர்ப்பம் கொடுத்த பக்தி சேனலுக்கு என் மனமார வாழ்த்துக்கள். இதன் மூலியமாக மக்கள் கடவுளை வணங்கும் பொழுது அவங்களோட கடவுள் நேர்முகமாக என்ன என்று கூப்பிட்டுவார். நாம் ஒரு பையனை கூடும் போது தம்பி அப்படின்னா அவன் என்னன்னு கேட்க மாட்டான், தம்பின்னா என்னன்னு கேட்க மாட்டான், அவன் பேரை சொல்லி 3 முறை அழைத்தால்தான் என்னம்மா. அப்படி இறைவனுடைய வணங்க நான் முக்கியமான ஒரு மந்திரத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இங் என்பதே அதோடைய மூல மந்திரம். ஆனால் அந்த இங் என்பது ஒரு சாதாரண இது, இதைதான் சின்ன வயதில் குழந்தைகளை கூடும் பொழுது இங்கு சொல்லு இங்கு சொல்லு இங்கு சொல்லுமாங்க. அந்த குழந்தைகள் பிறந்த உறந்து 3வது மாசத்துல இருந்து இங் என்ற மந்திரம் வந்து அந்த பிள்ளைகள் கடவுளுடைய வார்த்தையை என்று நினைத்து அந்த பிள்ளைகள் புரியக்கூடிய சக்தி அடைகிறது. அந்த இங்கு ஒன்றுதான், இங்கு என்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் இறைவனை அழைப்பதற்குள்ள மூல மந்திரம். மற்ற ஸ்லோகம் எல்லாமே சமஸ்கிருதம் எல்லாமே சாதாரண ஒரு கதை. இதுதான் தேவ ரகசியம். இதுதான் மூலாதாரத்தில் ஓம் ஸ்ரீ கங். கங் என்பது கணபதி. ஓம் ஸ்ரீ கங் என்றால் விநாயகர் என்னா என்று கேட்பார். நங்கு லங் என்றால் சரஸ்வதியும் பிரம்மனும் என்ன என்று கேட்பார்கள். இம் என்றால் லட்சுமி கேட்பாள். பங்கு சங்கு மங் என்று ஏந்து சரவணன் முருகர் கேட்பாரு. இப்படி இங்கென்ற மூல மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி அவரை அழைத்தால் மட்டும்தான் கடவுள் என்ன என்று கேட்பார்.
விடிய விடிய முருகா 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 என்றாலும் முருகருக்கு காது இருக்காது. விநாயகா 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 என்றால் எங்களுடைய சுவடியில் அப்படி சதாதேவன் எழுதியிருக்கிறார். இதுதான் தேவ ரகசியம். இந்த மந்திரத்தை முக்கியமான சில மந்திரங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அது உங்களுடைய என்று கேட்கும் பொழுது அதே உங்களுடைய போனில் உங்க காது வைத்து தான் அந்த மூல மந்திரத்தை நான் சொல்லணும். வெளிப்படையாக தேவ ரகசியம் என்பதை மறையக்கூடிய ஒரு பெரிய அந்தஸ்து, அதை வெளியிடவே கூடாது. அதுக்காக எந்த மக்களுக்கு எந்த இறைவனை நீங்கள் அழைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த இறைவனுடைய மூல மந்திரத்தை உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதை என் போனில் கேட்டு உங்களுடைய எந்த கடவுள் நினைக்கிறவோ அந்த கடவுளை நீங்க அடைந்து அவரும் உங்களை விழிப்புணர்வோடு பார்த்து நீங்களும் அவரும் பேசக்கூடிய சக்தி அடையலாம் என்பது முக்கியமான கடவுளுடைய தேவ ரகசியம். இதை தெல்ல தெரியாக என்னிடம் கேட்கலாம். சூப்பர் சூப்பர். யாருமே சொல்லாத விஷயத்த வந்து நீங்க வந்து இன்னைக்கு பக்தி தமிழ் நேயர்களுக்காக சொல்லுங்க. பக்தி தமிழ் பரவசம் அடையணும், பக்தி தமிழ் பேர் ஆகணும், பக்தி என்ற சொல் இந்த உலகத்தில் பிரபஞ்சம் ஆகணும், எல்லா நாடுகளிலும் மக்கள் பக்தி தமிழை விரும்பி பார்ப்பக வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய ஓலைச்சு உள்ள தேவ ரகசியத்தெல்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையாக சொல்லி மக்களுக்கு வெளிப்படுத்தணும் என்பதே என்னுடைய பெரிய ஆசை. அந்த ஆசை நிறைவேறும். நீங்களும் அதை பார்த்து என்னுடைய போனில் கேட்பீருங்க நம்பிக்கை எனக்கு தெல்ல தெளிவாக இருக்கிறது. அடுத்தால் போல் இப்ப இந்த மந்திரம் சொன்னீங்களா, இந்த மந்திரம் வந்து இப்ப ஒருத்தருக்கு வந்து முருகரோ இல்ல விநாயகரோ யாரோ அதுக்கான மந்திரம் வந்து நீங்க போன் மூலமா சொல்றேன்னு சொல்லுங்க. அவங்க காதல வச்சு சொல்லணும், காதல வச்சு சொல்லுங்க. அவங்க வந்து எப்படி அதை வழிபடணும், எவ்வளவு முறை சொல்லணும்? அத ஒரு 108 முறை சொன்னால் ஒரு மண்டலம் என்பது 108 60 வருடம் 12 மாசம் 9 நவகிரகங்கள் 27 நட்சத்திரம் 7 நாட்களை கொண்டது ஒரு மண்டலம். இந்த இவ்வளவு தொகுத்தால் 108, இதுதான் 108 ஒரு பாயிண்ட். இந்த 108 சொல்லும் போது எல்லா கிரகங்களும் எல்லாமே அதில் கட்டுப்படும். சொன்னால் கண்டிப்பாக கடவுளை நீங்க எளிதாக அடையலாம். எப்பொழுதும் 24 மணி நேரம் போக வேண்டாம். 108 மந்திரம் சொல்லி அவரை கூப்பிட்டா பக்கத்தில் வந்து அமரக்கூடிய பலனை நீ கண்டிப்பாக காணலாம் என்பது தெல்ல தெளிவான ஒரு முக்கியமான தேவ ரகசியம். நீங்க என்னிடம் அணுகவும், நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தருகிறேன். நீங்க அதை பலன் பெற்று கடவுளை கண்டு மகிழ்ந்து வேண்டிய வரத்தை வேண்டாம் என்பது என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். இந்த 5 விஷயமே வந்து மக்களுக்கு பயன் பெறக்கூடிய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி இப்ப நம்ம உடம்புல இந்த 7 சக்கரங்கள் சொல்றாங்க இல்லையா, இந்த 7 சக்கரங்கள் என்ன பண்ணுது? இப்ப நிறைய பேருக்கு இந்த நோய், மூட்டு வலி, வயதானவங்களுக்கு, இளமையா இருக்கவங்களுக்கு நிறைய நோய்கள் வந்து அதிகமா வருது இந்த காலத்துல. இதை எப்படி சரி செய்யலாம்? அந்த 7 சக்கரங்களை பத்தி விளக்கமா மக்களுக்கு சொல்ல வேண்டும். 7 சக்கரம் என்பது 7 நாட்கள், 7 நிலை. இந்த 7 நாட்களுக்கும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு சக்கரம். மூலாதாரம் என்பது விநாயகர் அமர்ந்திருக்கக்கூடிய மல துவாரம். இதில் 1000 இதழ் கொண்ட ஒரு தாமரை இருக்கிறது. இந்த தாமரைகள் தான் பதஞ்சலி என்ற ஒரு ஒருவருடைய வாள் அந்த இடத்தில் வரும். அதை நாம் 54 வருடம் ஜின்முத்திரையில் இருந்தால் தான் மகான்கள் வந்து விழிப்புணர்ச்சியோடு பதஞ்சலி யோகத்தை அடைவார்கள். இப்பொழுது எளிய முறையில் நான் சொல்லுகிறேன். இதில் வெள்ளை பாசுரம் என்பது அந்த இடத்திற்குள்ள ஒரு பவர் உள்ள ஒரு பொருள். அந்த வெள்ளை பாசுரம் மூலிகையில் கிருஷ்ணாங்கண்ணி, மஞ்சள் கிருஷ்ணாங்கண்ணில தான் அந்த வெள்ளை பாசுரம் இருக்கிறது. அந்த வெள்ளை பாசுரமான கிருஷ்ணாங்கண்ணியை சாப்பிட்டுத்தான் வள்ளலார் மறைந்தார். அவருடைய பாவங்கள் அழிந்தது. நாமும் வெள்ளை அந்த மஞ்சள் கிருஷ்ணாங்கண்ணியை சாப்பிட்டால் நம்முடைய பாவங்கள் அழிந்து கேதுடைய தோஷம் நம்முடைய உடலில் கேது நவகிரகங்களில் கேது போனால் ஏற்படக்கூடிய மாபெரும் தோஷத்தை அது சாப்பிடும் மூலமாக நாம் தீர்த்து கொள்ளலாம். அது அடுத்த நீர்துவாரம். இந்த நீர்துவாரத்தில்தான் பிரம்மனும் சரஸ்வதி அமர்ந்திருக்கிறார்கள். இந்த இதில் கார்பன் என்ற ஒரு முக்கியமான பொருள் இருக்கிறது.
இந்த ஹார்வன் என்ற பொருளுக்கு நெருஞ்சி முள் என்பது அந்த மூலிகை. நீங்க நெருஞ்சி முல்லை சாப்பிட்டீங்கன்னா சந்தனனுடைய அதிபதி தண்ணீர், அந்த உணவாகத்தான் நீர் வெளியே வருகிறது. சந்தனால் ஏற்பட்ட சாபம், ஒரு மனிதனுக்கு பாவம், சாபம், பாதகம், சூரியம், கடைசியில் தான் ஆகாயம், ஐந்தாவது தான் ஆகாயம் வரும். இந்த நாளையும் தாண்டி வெளியே வந்தாதான் இந்த மனிதனுக்கு நவகிரகங்களே அவனுக்கு வேலை செய்யும். அப்படி இருக்கும் பொழுது அந்த நெருஞ்சி முல்லை சாப்பிட்டால் நம்முடைய சாபங்கள் அழிந்துவிடும். அடுத்தாலே போல் பாதகம், அந்த பாதக நைட்ரிக் அமிலம், நைட்ரிக்ங்கிற ஒரு பொருள் வந்து அந்த அதுதான் அசிட்டிக், அந்த அதை வந்து சாப்பிடக்கூடிய எது சக்தி, அதுக்கு தாமரை, தாமரை பூ சாப்பிட்டால் தாமரைகள், தாமரை பூவில் தாமரம் இருக்கிறது. அப்ப நம்ம உடம்புல வந்து தாமர சக்தி கிடைத்து அந்த இம்மென்ற மூலாத இம்மென்ற பாதகத்தின் மூலியமாக மகா தாமரையை சாப்பிட்டால் பாதகம் நீங்கி மகாலட்சுமி கடாஜி நமக்கு கிடைக்கும். நாலாவது அநாதகம், அதுதான் வெற்றிடம், அதுதான் வங் சங் வங் என்று சரவணபவா தேவாய நம்ம அந்த இடத்தில் குப்பவேணி என்ற மூலியை சாப்பிட்டால் அந்த இடத்தில் விஷ சம்பந்தமான கிருமிகள் உடல் என்று அழிந்துவிடும். ஐந்தாவது ஆக்சிஜன், இதுல தான் என்ன இருக்கு தொண்டைக்குழியில, இதுல இதுல வந்து தும்பைப்பூ, தும்பையை சாப்பிட்டால் அந்த நவகிரக தோஷம் நிவர்த்தி ஆயிரும். இப்படி பஞ்சபூதங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும். நம்முடைய மருந்து, அந்த மருந்து மூலியமாக எக்காண்டு கொண்டு நம் நோய் வரவே வராது. ஆறாவது நெற்றிஸ்தானம், ஏழாவதுதான் உச்சிஸ்தானம். இந்த உச்சிலேயே அஞ்சு நிலை தாண்டவன் கண்டிப்பாக ஆறாவது ஏழாவது தாண்டி வருவான். என தொண்டை முடி இருப்பது ஐந்து நிலை, நெற்றி ஆறாவது நிலை, மேல உச்சி ஏழாவது நிலை. அந்த ஏழு நிலையும் தாண்டி விட்டால் அவன் இறைவனிடம் சென்று விடுவான். அதான் நான் மகான் பார்க்க, மகானை பார்க்க போகிறேன், நான் மகானை பார்க்க போகிறேன். எல்லாரும் கண்ணை பொத்திட்டு உட்கார்ந்துடும், அந்த மகானும் கண்ணை பொத்திடுறாரு. ஆனால் மகான் என்ன பண்றார், மன கண்ணை பத்தி அந்த கண்ணை மனக்கண்ணை கொண்டு வருகிறார். அந்த மனக்கண்ணும் அவர் கண்ணுக்கு தொடர்பு உண்டு. நம்ம அப்படி இல்லை, கண்ணை பொத்தினவுடனே பக்கத்து வீடு, கீழ் வீடு, அவன் சொன்னது, இவன் சொன்னது, கெட்ட வைப்ரேஷன் எல்லாம் நம்ம மன கண்ணை பொத்தினவுடனே எல்லா மனிதனுக்கும் அந்த மனக்கண்ணில் தான் காட்சி கிடைக்கும். ஆனா மகான்கள் டைரக்டா மனக்கண்ணில் மனசை வைத்து உருளைப்படுத்தாதான் அவங்க வந்து இறைவன் சேரக்கூடிய பாக்கியத்தை. நாமும் மனக்கண்ணில் தியானம் பண்ணினால் நாம் மனமாற இறைவன் நம்மளை ஏற்றுக்கொள்வார் என்பது முக்கியமான ஒரு ஐதீகம். இது ஐந்து நிலையும் ஆறாவது நிலை ஏழாவது நிலைக்குள்ள தத்துவம். இதை நீங்க சாப்பிட்டால் கண்டிப்பாக எந்த விதமான நோயும் நம்மளை அண்டாம ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை விரிந்து அங்க பதஞ்சலி என்ற நேர்முகமான பாம்பு மேல வந்து ஆயிரம் படம் எடுத்து கடவுள்கிட்ட செல்லக்கூடிய பெரிய பாக்கியத்தை அடையலாம். இது நாம நம்ம வீட்டில் செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு மகான்களுக்கும் ஒவ்வொரு இடம் போய் 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 நான் இந்த இடத்திற்கு போனேன், இந்த மகானை பார்த்தேன். ஒரு மகானையும் பார்க்க வேண்டாம், நம்ம மனதில் இருக்கக்கூடிய மனக்கண் மூலியமான மகானை பார்த்தாலே நாம் உறுதியாக இறைவனிடம் செல்லலாம் என்பது ஒருநிலைப்படுத்தி ஏதாவது நேர காலங்கள் இருக்குங்களா இதை பண்றதுக்கு? இதனுடைய நிலைமை எப்படின்னா ஒருநிலைப்படுத்துறது வந்து 21 நிமிடம் மூலாதாரத்திலும் சுவாதிஸ்தானத்தில் 21 நிமிடமும் மணி போறது ஒவ்வொன்றும் 21 நிமிடம் 21 நிமிடங்கும் போது ஐந்து இடத்தில் 1 மணி 6 நிமிடம் தியானம் ஒரே நேரத்தில், 1 மணி 6 நிமிடம் ஒரே நேரத்தில் தியானம் பண்ணால் நம்ம நேர்கோட்டுக்கு வந்து விடலாம். அந்த பஞ்சபூதங்களும் ஏழு நிலை என்பது 7 நாட்கள், 7 பிறவிங்கிறதும் 7 உடைய நிலைமை. அந்த 7 நாட்களையும் கடந்து விட்டால் உச்சி தலையில் பிறவா வரம் பெறலாம். ஆகவேதான் 7 சக்கரம், 7 சக்கரம், 6 சக்கரம், 7 சக்கரங்கிறார்கள். நீங்களே
ஆண்டாண்டு காலம் இல்லாமல் தினம் 1 மணி 6 நிமிடம் வரை நம்முடைய மனக்கண்ணை ஒவ்வொரு ஸ்தானத்திலும் ஓம் ஸ்ரீ கங்கன்று மூலாதாரத்தில் மனக்கண்ணை வைத்தால் அது அசரும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லயா மனக்கண்ணை கொண்டு வந்து வச்சா அது அசரும், அது அதிர்வாகும். அதிர்வாகும் போது இந்த 1000 கிதழ் கொண்ட தாமரை விரிவடையும். 7வது நிலை வரும்போது உச்சி, அதான் அடைத்த இடத்தில் மனம் வைத்தால் படைத்தவன் தன்னை பார். அடைத்த இடமான அந்த இடத்த நம்ம மனம் வச்சோம்னா நேரவே படைச்சவனே பார்த்துடலாம், ஏன்னா அதுதான் மெயின் இடம். ஆகவே மகான் மகான் என்று வண்டிகளில் போய் ஒவ்வொரு மகான்களை வணங்கி நான் ஜீவசமாதி அடையப் போகிறேன், என்னுடைய ஆத்மா இறைவனிடம் ஒன்றரை கலங்கணும் என்று நீங்கள் மகானிடம் சொல்ல வேண்டாம், உங்க மனதிடம் சொல்லுங்கள். உங்க மனமே உங்களை வந்து இறைவனை வழிகாட்டுறதுக்கு மூலாதாரமே உங்களுடைய மனம்தான். இன்னொரு மகானிடம் போய் உங்களுடைய மனதை அவர் மனதில் செலுத்தி அவரிடமிருந்து வைப்ரேஷனை வாங்கி நீங்கள் செல்வதை விட, அதான் சொன்னா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்திற்கு எங்கெங்கோ செல்கிறாய் ஞான பண்ணியனு. அவனை இருக்க இடத்திலே நம் மகானை கண்டிப்பாக அடையலாம். நாம் கடவுளம் செல்ல ஒரு எளிய வழி, இந்த வழியை மனிதர்கள் பின்பற்றினால் ஒவ்வொரு ஆலயங்களுக்கு சென்று அங்க போய் மகானிடம் கேட்டு அவரே அந்த மகானே மனம் அமைதிக்காக யாருடைய தொந்தரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவர் பேசாம மனக்கண்ணை வைத்து அங்க உறங்கி கொண்டிருக்கிறார். அவரை போய் நாம் எழுப்பி தொந்தரவு பண்ணி நம்ம அவரை வந்து கொடுமைப்படுத்துவதை விட நாமளே நம் மனக்கண்ணால் இறைவனை 7 நிலையில் அடையலாம் என்பது இதோடைய சின்ன ஒரு கருத்து. இதை பயன்படுத்துறவங்க கண்டிப்பா இறைவன்ட பெற. இது ஒரு எளிய நடைமுறையை சொல்லுகிறேன், மனதார உங்க வீட்டுல இருந்தே நீங்க தியானம் பண்ணலாம். இது முக்கியமான ஒரு கருத்து, இதை கடைபிடிங்கள் கடைபிடிங்கள் என்பதை மெய்மறந்து மனமாற சொல்லுகிறேன். சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா 7 சக்கரங்களை பத்தி விளக்கம் கொடுத்தீங்க. கடவுளை எப்படி படிப்படியா போலான்னு ரொம்ப இயல்பா மக்களுக்கு புரியும் பண்ணுமா பக்தி தமிழ் நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்திப்புல சந்திப்போம். வணக்கம் வணக்கம்.